அனைவருக்கும் வணக்கம். நான் சுந்தர், ஃபேக்கல்ட்டி ஆஃப் சென் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நடத்துகிற பர்டிகுலர்லி மெயின்ஸில் வர்ற தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஏன் அப்படின்னா, எங்களுக்கு என்குயரிஸ் வரும்போது நிறைய பேர் கேட்குறாங்க, தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷன் எடுத்தால் என்ன சார் பெனிஃபிட் இருக்குது, தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷன் யார் சார் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எங்கள்கிட்ட நிறையா க்வெஸ்சன்ஸ் வருது. ஸோ அதனால் வந்து தமிழ் லிட்ரேச்சருடைய பெனிஃபிட் என்னென்ன, அதோடைய முக்கிய அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், அது யார் எடுக்கலாம், ஸோ அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்ல போகிறேன். இந்த தமிழ் லிட்ரேச்சர் யாரெலாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக, யாரெலாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே எடுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இன்ஜினியரிங் ஒருத்தவங்க படிச்சிருக்கிறாங்க, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங் பீரியடில் உங்களுக்கு லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ங்கிறது இருக்காது மோஸ்ட்லி, உங்களுக்கு ஃபுல்லாமே அவங்க ப்ரொஃபஷனலாகவே படிச்சிருப்பாங்க, டெக்னிக்கல் கோர்ஸ் மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு அங்கே தமிழோட ஸ்கோப் இருக்காது. பட் ஆனால் அவங்க எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எடுக்க முடியும். இப்போ 10th+2 நல்லா தமிழ் படிச்சிருக்கிறாங்க, அதுவே போதும். நம்ம டிகிரியில் நல்லா தமிழ் படிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. தமிழ் எடுக்கிறதுக்கு முதல் வழிமுறை பார்த்திங்க அப்படின்னா, நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் தமிழ் மேலே, ரெண்டாவது விஷயம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய தாய்மொழி தமிழாக இருக்குது அப்படிங்கிறதால நம்மளால ஈஸியாக தமிழை வந்து நம்ம கூடயே கொண்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு மெட்ரோ ட்ரெயினில் போகிறீங்க, யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு போட்டிருக்கிறாங்க, கனியின் பூங்குன்றார் அப்படின்னு ஒரு வார்த்தைகளோட போட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, அகரமூர எழுத்தலாம் அப்படின்னு திருக்குறள் போட்டிருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் இங்கே பார்க்குற பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா கூட, உங்ககிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு திருக்குறள் கொடுக்குறாங்க, ஒரு புறநானூறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே தமிழ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அப்போது நம்ம போகிற இடம்ல நம்ம தமிழை படித்து நமக்கு அதை புரிஞ்சிக்க தெரிஞ்சாலே போதும், அதுவே தமிழ் எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு முக்கியமான வழிமுறையாக இருக்கும். மற்றபடி எனக்கு வந்து, ஐயோ நான் வந்து தமிழ் வந்து பார்த்ததில்லை சார், நான் டிகிரி பீரியட் நான் தமிழே படித்ததில்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு, அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எனக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் சார். அது நான் நியூஸ் பேப்பர் சும்மா படிச்சிருக்கிறேன், சும்மா ஒரு மேகசின் தான் படிச்சிருக்கிறேன், எனக்கு தமிழை பற்றி அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இதில் ரொம்ப இன்வால்வ் ஆகணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். இப்போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது தமிழ் லிட்ரேச்சர், அதாவது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நடத்துகிற மெயின்ஸில் வர்ற தமிழ் லிட்ரேச்சர் சப்ஜெக்ட் எடுத்தேன் அப்படின்னா என்னெல்லாம் எனக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க. பார்த்திங்க அப்படின்னா, இப்போது தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, மற்ற ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மெயின்ஸில் எஸ்ஐ, அப்புறம் GS1, GS2, GS3, GS4, அப்புறம் ஆப்ஷனல் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும், ப்ளஸ் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்போது இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிளியர் பண்ணி போகிற நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா, அந்த லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று இங்கிலீஷ் கம்பல்சரியாக நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தமிழ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது லாங்குவேஜ் பேப்பரில். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே ஆப்ஷனலில் என்ன படிக்கிறீங்களோ அதுவே அங்கே உங்களுக்கு போதும். இங்கே நீங்கள் இங்கே படிக்கிறது அங்கே உங்களுக்கு வரும் ஒரு 5-10% தான் யூஸ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு மற்ற நிறைய பேர் லாங்குவேஜில் போகிறாங்க, லாங்குவேஜில் ஃபெயில் ஆகிறாங்க. பட் நீங்கள் லிட்ரேச்சர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ லாங்குவேஜ் பேப்பரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று. சார், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கம்பேர் வித் 2016-17 எஸ்ஐ பேப்பர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேஸ்டான ஒரு ஒரு ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் மாதிரியே தான் இருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் எத்திக்கலாகவும் கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாகவும் நிறைய கொஸ்டின்ஸ்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, அதாவது எஸ்ஐ பேப்பர்லேயே. ஸோ அப்போது இப்போ நான் எஸ்ஐ பேப்பரில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, விட் சம் ஃபைன்ஸ் ட்ரூத் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுருக்கிறாங்க. ஸோ இதுக்கெலாம் ஆன்சர் பண்ணணும் அப்படி, இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்சில் வந்து ஒரு ஒரு அக்ரிகல்ச்சர் பற்றியோ, இல்லை ஒரு 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 ஃபார்மர் சொசைட்டி பற்றியோ, இல்லை ஒரு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பற்றியோ உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, எஸ்ஐயில் நீங்கள் ஜிஎஸ்சில் படிச்சிருப்பீங்க, அதை வச்சு நீங்கள் எழுதிருவீங்க. பட் இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ஒரு பழமொழி கொடுத்துனா ஒரு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது உங்களால் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். அதில் உங்களுக்கு வார்த்தைகள் வராது, 1500 வேர்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு எஸ்ஐ ஃபில்ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் படிக்கிற தமிழ் லிட்ரேச்சரில் படிக்கிற சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், இங்கே படிக்கிற கதைகளாக இருக்கட்டும், அங்கே நீங்கள் எஸ்ஐயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது உங்களோட எஸ்ஐ பேப்பருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டுங்களா? அப்புறம் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா, எத்திக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ அப்போ எத்திக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சேம் தான். இப்போ எத்திக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க, எக்ஸாம்பிளாக வந்து நம்ம வந்து ஒருத்தங்க எப்படி வந்து ஒரு சர்வீஸில் ஒர்க் பண்ணணும், ஸோ எப்படி நேர்மையாக இருக்கணும்,
இப்படிங்கிற எல்லாத்தையும் பேசுறதான் உங்களுடைய எத்திக்ஸ் பேப்பர் நிறைய இருக்கும், நிறைய கேஸ் ஸ்டடிஸ்லையும் பார்ப்பீங்க. ஸோ நம்மளுடைய திருக்குறள் இங்கே என்ன சொல்லுது, நம்மளுடைய சிலபஸ்ல தமிழ் லிட்ரேச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா அவை அஞ்சாமை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், ஸோ இறைமாட்சி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இதெல்லாம் என்ன சொல்லும் அப்படின்னா ஒருத்தங்க எப்படி இருக்கணும், எப்படி நம்மளுடைய வேலையில கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்மளுடைய திருக்குறளையும் நிறைய நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ நீங்க எத்திக்ஸ் பேப்பர்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வெளியே லெவலில் போய் ஒரு கோட் எழுதினாலும் ஓகே தான், பட் நான் சார் எனக்கு பெருசாக அவ்வளோ கோட் ஞாபகம் இல்லை பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் லிட்ரேச்சரில் படிச்சிருக்கிற இந்த திருக்குறள் கூட நீங்கள் எழுதி வைக்கலாம். ஸோ அப்போ எத்திக்ஸ் பேப்பர்லையும் தமிழோட ஸ்கோப் அதிகமாகவே இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஹியூமானிட்டி சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு 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 பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி எடுக்கிறீங்க, இல்லை ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் ஒரு ஆப்ஷன் இல்லை, ஒரு வேர்ல்டு வார் பற்றி கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அந்த வேர்ல்டு வாரில் நடக்கிற எல்லாத்தையும் பற்றியுமே தான் உங்களால் எழுத முடியுமே தவிர உங்களால் இண்டிவிஜுவலாக எதுவுமே அதில் எழுத முடியாது. பட் லிட்ரேச்சர் சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு எக்ஸாம்பிளாக உங்களுடைய ஓன் கவிதை எழுதலாம், உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்த ஒரு கதாபாத்திரத்தை உள்ள எழுதலாம். ஸோ அதனால் நீங்கள் ஐயோ நான் படித்தது தான் எழுதணுமே அப்படின்னு மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இதில் நிற்கணும்னு அவசியமே கிடையாது, எனக்கு அது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை கன்ஃபார்மாக நான் எழுதணும். இப்போ ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா, பட் இங்கே தெரியலையே என்னால் எழுத முடியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் கவிதை, உங்களுக்கு தெரிஞ்ச ஓன் கவிதையாக இருக்கட்டும். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சப்ஜெக்டில் திருக்குறள் தான் இருக்குது, பட் உங்களுக்கு இந்த திருக்குறளுடைய அப்ளிகேஷனாக வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கூட, நாலடியாக தெரிஞ்சிருக்குன்னா கூட அந்த எக்ஸாம்பிள் கூட நீங்கள் அங்கே எழுதலாமே தவிர நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி படித்தது தான் எழுதணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போது உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது பேப்பரில் சூப்பராக கட்டக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அன்றாட நடக்கிற நியூஸை எப்பயுமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படிங்கிறடைய மெயின் போர்ஷன் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்குது. ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது, கவர்னன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பார்க்கணும். பட் ஒரு லிட்ரேச்சர் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான சப்ஜெக்ட், இதை நீங்கள் அப்டேட் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ ஒரு ஃபிக்ஸட் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஒன்ஸ் படிச்சிட்டீங்க, நமக்கு மனசில் ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணாலே போதும், இதை வச்சு நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பெனிஃபிட் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே தமிழ் லிட்ரேச்சர் சப்ஜெக்டில் கிடையவே கிடையாது. ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஓன் லாங்குவேஜ், நம்மளோட தாய்மொழியில் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதால ரைட்டிங் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஈஸியாக பண்ணலாம், வேகமாக எழுதலாம். தமிழ் லிட்ரேச்சர் பொறுத்தளவு இப்போ நம்ம மைண்டில் என்ன இப்போ நீங்கள் இங்கிலீஷில் ஒரு குவஷ்சன்ஸ் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இதுக்கு என்ன வார்த்தைகள் போடலாம், இதுக்கு என்ன மீனிங் கொடுக்கலாம், இதுக்கு என்ன கோட் பண்ணலாம்னு நீங்கள் நிறைய யோசிப்பீங்க. பட் தமிழ் லிட்ரேச்சர் வரும்போது ஃபிக்ஸ் தான், நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தா தான் எழுத போகிறீங்க அப்படின்னு நம்ம மனசில் ஓடுறத கட 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 கடன் எழுதலாம். ஸோ உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுமே ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த தமிழ் லிட்ரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஃப்ரம் சவுத் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்கன்னா கூட தமிழ் லிட்ரேச்சருங்கிறது உங்களுக்கு கொஸ்டின் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருக்கு. இப்போ ஹிஸ்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நார்த்லேருந்து கொஸ்டின் வரலாம், ஒரு ஈஸ்ட்லேருந்து கொஸ்டின் வரலாம். ஸோ எங்கிட்டு கூடினாலும் கொஸ்டின் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பொலிட்டிக்கல் சயின்ஸுமே எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கும், பட் தமிழ் லிட்ரேச்சர் வித்தின் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூ தமிழ் லிட்ரேச்சர் பொறுத்து கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். தமிழ் லிட்ரேச்சர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸுமே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான், ஸோ உங்களுக்கு இன்டர்வியூவில் போய் கூட உங்களுக்கு இண்டிவிஜுவலாக செக் பண்ணுறது கூட ஒரு கவிதை சொல்லுங்கள், இல்லை ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா கூட உங்க நீங்கள் எங்கேருந்து எங்கேனாலும் எடுத்து சொல்லணும், நீங்கள் படித்ததை எப்படினாலும் எடுத்து சொல்லணும். ஸோ உங்களுடைய ஹாபிலையும் இந்த புக்ஸ் கவரிங் அப்படிங்கிறது தமிழ் லிட்ரேச்சருக்குள்ள நிறைய கவராகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் லிட்ரேச்சர் சப்ஜெக்ட்ல இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் பேப்பர் யார் சார் திருத்துவா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கிறது. ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுத்து இங்கிலீஷில் எழுதுறீங்க அப்படின்னா அது உங்கள் பேப்பர் பாம்பேயில் திருத்தலாம், டெல்லியில் திருத்தலாம், ஸோ ஆல்ஓவர் தமிழ்நாடு இந்தியா எங்கனாலும் திருத்தலாம். பட் தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது தமிழ் படித்த நம்மளுடைய முனைவர்கள் இல்லை நம்மளுடைய பேராசிரியர்கள் மட்டுமே தான் திருத்த முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது. ஸோ அதனால நம்ம தமிழ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் திருத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பற்றி இருக்கு. ஸோ அதனால ஸோ ஒருத்தர் பேப்பர் நம்மளோட தம் இப்போ நான் நீங்களே உங்களுடைய ஃப்ரெண்ட் பேப்பர் திருத்தும் போது ஓகே நீங்கள் யார் என்னன்னு தெரியாமல் கூட சரி ஓகே பரவாயில்ல தமிழுடைய ஆர்வம் இருந்ததுன்னா ஓகே பண்ணிக்கலாம், ரொம்ப மார்க் குறைக்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசிப்பீங்க. ஸோ அப்போது ஒரு நல்ல ஒரு காம்போ இருக்கும். ஸோ அதனால தமிழுக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே திருத்துறதால பேப்பருமே உங்களுக்கு பெருசாக மார்க் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சரில் இருக்குது.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2017ல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆப்ஷனல் தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பேப்பர் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 250 out of 210. ஸோ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்லேயே டாப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 210 அப்படிங்கிறது தான். அதுவும் எந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சரில். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த தமிழ் லிட்ரேச்சர் மார்க் எடுத்து கொடுக்குறதுக்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்குதுன்னு பாருங்கள். லக்ஷ்மண பெருமாள் நீங்களே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், லக்ஷ்மண பெருமாள் சார் எடுத்திருப்பாங்க 2017 பேட்ச் நினைக்கிறேன், 210 எடுத்திருப்பாங்க அவுட் ஆஃப் 250. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் சப்ஜெக்ட் ஸ்கோப் நமக்கு நிறைய மார்க் தூக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க இப்போ உங்களுடைய இந்த ஆப்ஷன் சப்ஜெக்ட் இந்த எஸ்ஐ பேப்பர் இந்த எத்திக்ஸ் பேப்பர் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்களை டிசைட் பண்ணும், நீங்க எந்த சர்வீஸ்க்கு நுழையிறதுக்கே டிசைட் பண்ற ஒரு பேப்பர் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேப்பர் அப்படிங்கிறது. ஸோ அதனாலதான் சொல்றேன், இந்த ஆப்ஷனல் அப்படிங்கிற நம்ம தமிழ் லிட்ரேச்சர் இந்த மூலையும் கோசிங்காயும் உங்களுக்கு இருக்கு பாருங்க. ஸோ எஸ்ஏலையும் யூஸ் ஆக போகுது உங்களுக்கு, ஸோ எத்திக்ஸ்லையும் யூஸ் ஆக போகுது உங்களுக்கு. ஸோ அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டாக இந்த ஆப்ஷனல் இருக்குது. ஸோ ரெண்டாவது இப்போ பேப்பர்ஸ்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ செகண்ட் பேப்பர் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஸ்டோரிஸ் தான் இருக்கும். செகண்ட் பேப்பரில் செகண்ட் பார்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யாருக்கும் வெக்கம் இல்லை சோ உட புக் ஒன்று இருக்கும், முத்துப்பட்டன் கதை மானமாமலை எழுதியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கதை ஒரு நாவல் இது மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசாக நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது செகண்ட் பேப்பர் பொறுத்தளவு. ஸோ செகண்ட் பேப்பரில் ஒரு பார்ட் இருக்குது. இப்போ ஏ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த திருக்குறள், குறுந்தொகை, புறநானூறு, கும்பகர்ணன் வதைப்படலம், சிலப்பதிகாரம், மதுரை காண்டம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ப்ளஸ் டூ ஸ்கூல் புக்லேயும் டென்த்து ஸ்கூல் புக்லேயும் பார்த்த படிச்சது தான் உங்களுடைய பார்ட் ஏ பக்கத்தில் இருக்க போகுது. ஸோ என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புறநானூறு குறுந்தொகை இருக்கும் அவ்வளோதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த திருவாசகம் நீங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ நிறைய கோயில் ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் போயிருக்கிறீங்க, ஒரு கோயிலுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னா அங்கே பார்த்துருக்கீங்க. இங்கே திருவாசகம் இருக்கும், அப்புறம் திருப்பாவை இருக்கும். ஸோ நீங்கள் மார்கழி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தினமணி நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா மார்கழி மாதத்தில் டெய்லி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திருப்பாவை 30 பாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ திருப்பாவையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்றாட எல்லா இடத்துலையும் பார்த்தது தான். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறது, நம்மளுடைய சிவகுமாரோட ஒரு படம் நடிச்சிருப்பார் நம்ம தமிழ் படத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக பெருமாளின் ஏதோ ஒரு சம்திங் இதில் இருக்கும். அந்த படத்தோட டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருப்பாவை சம்மந்தப்பட்ட பாடல்கள் அவ்வளோ வந்துடும். ஸோ நீங்கள் போயிட்டு ஐயோ அந்த பாட்டு எப்படி மனப்படம் பண்ணுறது தெரியலையே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு மெட்டு போட்டு ஒரு படமே விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பாட்டை ரொட்டீனாக கேட்டாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த சஹான்னு ஒரு படம் ரீசெண்டாக வந்துருந்தது, அதில் கூட பார்த்தீங்கன்னா யாயும் யாயும் கூட ஒரு பாடல் இருக்கும். ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குறுந்தொகையில் இருக்கிற பாடல் தான். ஸோ அப்போது பாடல் தான், பட் நமக்கு அதை எப்படி சார் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது நிறைய சோர்சஸ் உங்களுக்கு இப்போ திருவிளையாடல் படத்தில் சிவாஜி பாடுற பாடல் கூட நம்மளுடைய சிலபஸில் இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் எங்கேனாலும் கேட்டிருப்பீங்க. ஸோ எனக்கு சப்ஜெக்டே நீங்கள் பயப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் பயப்படுற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சார் பாடல் நிறையா இருக்குது எனக்கு மீனிங் தெரியாது நான் வந்து இது எப்படி சார் மனப்பாடம் பண்ணுறதுன்னு பயப்படுறாங்க. ஸோ நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் சுற்றி இருக்கிற ஒரு கோயிலில் போய் கேட்கறது, நம்ம பாட்டு கேட்குறது, நம்ம படிக்கிறது, எல்லா இடத்துலையுமே இந்த பாடலோட மீனிங்கும் இந்த பாடலும் எளிமையாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ திருக்குறள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கலைஞர் அவருமே எழுதியிருக்கார், ஒரு உரை எழுதியிருக்கிறாரு. சாலமன் பாப்பேர் ஒரு உரை எழுதியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2-3 பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு பாடல் தான், ஒரே பாடல் தான், ஒரு 5-6 பேர் உரை எழுதியிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்காலத்தில் ஒருத்தர் தமிழ் இருந்த ஒரு முனைவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதியிருக்காரு, ஒரு டெஃபினேஷன் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் வந்த ஒரு நம்ம கலைஞர் கருணாநிதி நமக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனில் நமக்காக ஒரு உரை எழுதி கொடுத்துருக்காரு. இப்போ நமக்கு புரியணும், நமக்கு ஏத்தாப்புல எளிமையாக புரியணும்னு சாலமன் பாப்பே ஒரு உரை எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ அப்போது உங்களுடைய உரை பாருங்களேன், நீங்கள் கஷ்டமாக படக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் நம்மளை உரை என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்த கால மொழியில் இருக்கிற மாதிரி நம்மளோட தமிழ் மொழியை வந்து சிறப்பாக நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஐயோ ரொம்ப பியூர் தமிழாக நம்ம எப்படி மனப்படம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இக்காலத்து வரைக்கும் எளிமையான விளக்கம் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட புக்ஸ் நம்மகிட்ட இருக்குது, அதுதான் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்குறேன். சொல்லி நீங்கள் ஐயோ திருக்குறளுக்கே நான் அந்த புக் வச்சு தான் சார் படிச்சிருக்கேன் ஒன்றுமே புரியலை அப்படின்னா, இப்போ இருக்கிற சாலமன் பாப்பியா புக் வச்சு கூட நீங்கள் படிக்கலாம், கலைஞர் கருணாநிதி அவருடைய புக்கு வச்சு கூட நீங்கள் படிக்கலாம். அந்த புக் கூட உங்களுக்கு எளிமையாக திருக்குறளை விளக்கம் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்போது எப்பயுமே எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேப்பரில் தான் ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு கதைகளாக இருக்க போது, நம்ம பார்த்த இடத்துல இருந்த திருக்குறளாக இருக்க போது, நீங்கள் படம் பார்க்குற கும்பகர்ணன் வரைபடமாக இருக்க போது, எல்லாமே உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே வராது தான். ஆனால் இந்த ஃபஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஐடியாவே இருக்காது.
சார் இது எப்படி சார் ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரியல. செகண்ட் பேப்பர் நம்மளே இப்போ இண்டிவிஜுவலாக படிச்சிருந்தோம் சார், ஆனால் ஃபஸ்ட் பேப்பர்ங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன சார் ஃபஸ்ட் பேப்பர்னா அப்படி என்ன சார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் பேப்பரில் படிக்கிறீங்க, இப்போ நீங்கள் திருக்குறள் பார்க்குறீங்க, புறநானூறு பார்க்குறீங்க, குறுந்தகை பார்க்குறீங்க, இதெல்லாம் என்னது சங்க இலக்கியம் கரெக்டுங்களா? ஸோ அப்போது அந்த 15 கீழ் கணக்கு நூல்கள் 15 மேல் கணக்கு நூல்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த சங்க இலக்கியம் அப்படிங்கிறது என்ன, அது எப்போ வந்துச்சு, அதில் என்னெல்லாம் இருக்குது, எவ்வளோ 8 தொகை எப்படி இருக்குது, 10 பாட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் ஃபஸ்ட் பேப்பர். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு 2 டாபிக் தான் நமக்கு செகண்ட் பேப்பரில் இருக்க போகுது. ஸோ அதோடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா அது ஃபஸ்ட் பேப்பர், அதில் இருக்க ஒரு பார்ட்டை படிச்சிங்கன்னா அது செகண்ட் பேப்பர். இவ்வளோதாங்க, இது ஒரு பார்ட்டா. அப்படி கீழே வரீங்க, கீழே வந்தீங்கன்னா என்ன இருக்கு உங்களுக்கு, நாவல்கள் இருக்குது, கதைகள் இருக்குது, கவிதைகள் இருக்குது, கருப்பு மலர்கள் அப்படின்னு ஒரு கவிதை புக்குகள் இருக்குது சொல்லப்படுதுங்களா? அப்போ இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட் பேப்பரில் ஒரு கதையை எப்படி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு 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 பெண்ணுக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மயில் போன்ற கண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு பெண்ணை நம்ம எதோட ஒப்பிட்டு காட்டுறோம், ஒரு மயிலோட ஒப்பிட்டு காட்டுறோம். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கிறது தான் ஃபஸ்ட் பேப்பர். ஸோ ஒப்பிடுதலுக்கு பேர் என்ன, நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்கல்ல மயில் போல கண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து சொல்கிறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ணன் போல் என்னுடைய நண்பன் அப்படின்னு உங்களோட நண்பனை நீங்கள் ஷார்ட்டாக சொல்லிடுறீங்க, கர்ணன் மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போது ஒரு இந்த மாதிரி ஒரு கவிதையை நீங்கள் உச்சரிக்கணும், அதில் ஒரு எதுகை மூலை இப்படி இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு சொல்லித்தரதான் ஃபஸ்ட் பேப்பர். ஸோ எல்லாருமே ஃபஸ்ட் பேப்பர் எடுத்தோடனே புதுசு புதுசாக இருக்கு, திறனாய்வுன்னு இருக்குது, ஒப்பிலக்கியம்னு இருக்குது, இதெல்லாம் என்னன்னே தெரியல சார் அப்படின்னு. ஒப்பிலக்கியம்னா என்ன, ஒப்பிடுதல் நடத்தும். ஸோ இங்கே ஒரு இலக்கியம் இருக்குது, இப்போ இன்னொரு நாட்டில் இன்னொரு இலக்கியம் இருக்குது, ரெண்டு இலக்கியத்தை நீங்கள் ஒப்பிட போறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாரதியார் இருக்கிறாரு, ஒரு புரட்சி கவிஞர் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு ரவீந்திரநாத் தாகூர் இருக்காரு, அவரும் அங்கே இருந்தது நார்த் இந்தியாவில் ஒரு புரட்சி கவிஞர். ஸோ இவங்களை ஒப்பிடுறாங்கல்ல, இதுக்கு பேர் தான் ஒப்பிலக்கியம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ திறனாய்வுங்கிறது ஒரு பாடலுக்குள்ள எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து எதுகை மூலம் இருக்கு, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து உதாரணம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சுட்டி காட்டி விளக்குறதுக்கு பேர் தான் திறன் ஆய்வு. அந்த பாடலில் இருக்கிற திறனை ஆய்வதுக்கு பேர் தான் திறனாய்வு சொல்லப்படுதுங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட் பேப்பருங்கிறது உங்களுக்கு செகண்ட் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர் தான் ஃபஸ்ட் பேப்பர். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் ஒரு கதை இருக்குன்னு வைங்களேன், ஒரு கதை படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கதை இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு 15-20 நாள் கழிச்சு அந்த கதை மறந்து போயிடும். ஏன்னா அது ஒரு 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 கதையை நீங்கள் வந்து என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு நீங்கள் ரொட்டீனாக மனசில் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. பட் ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது எப்போ நிற்கிறது தான், இப்படி தான் இந்த கதை. இப்போ ஒரு கதை இப்படி தான் எல்லாமே கான்செப்ட் புரிஞ்சதுன்னா அதுக்குள்ள நீங்கள் ஓன எவ்வளோ காலம் எழுதலாம். ஸோ கான்செப்ட்டுங்கிறது தான் ஃபஸ்ட் பேப்பர், அதை அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் செகண்ட் பேப்பர். இது நிறைய பேருக்கு இன்னுமே புரியறதில்ல, ஓகே ஃபஸ்ட் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு பார்ட் மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட் பேப்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லை அப்படின்னு போடுவாங்க. இப்போ லை இப்போ ரீசெண்டாக லை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சுழி போட்டு மேலே ஒரு லா மாதிரி எடுத்து போடுவாங்க. ஸோ லை பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கு ஒரு லை இருக்கும், இப்போ ஒரு லை இருக்கும். ஸோ ஒரு ஒரு நானா போட்டு ஒரு லை போட்டாங்க அப்படின்னா அது ஒரு லை. இப்போ ஒரே எழுத்துல லை போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஒரே எழுத்து தான் அதில் லை போடுவாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ அப்போது இந்த எழுத்து மாறி இருக்கு, இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார். ஸோ இதுக்கு பேர் பெரியார் தமிழ் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ முன்னாடி ஒரு தமிழ் இருந்திருக்கு, அதாவது பழைய காலத்தில். அப்புறம் இடைக்காலத்தில் ஒரு தமிழ் எழுத்து மாறுது, அப்போ இப்போ ஒரு தமிழ் எழுத்து மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன அதே உரை தான், உரை எடுத்துக்கோங்களேன். சாலமன் பாப்பையோட உரை இருக்குது, கருணாநிதி உரை இருக்குது, சாமிநாதையனுடைய உரை இருக்குது, மூணருடையும் பாருங்க, அக்காலம் இடைக்காலம் இக்காலம் அப்படின்னு மூணு வகையான உரை இருக்கா, எழுத்து தழுவி வந்துருக்குதா. இதோடைய ஹிஸ்ட்ரி படிக்கிறது தான் இன்னொரு பார்ட். ஸோ ஒரு தமிழ் எப்படி உருவாயிருக்கு, எது இப்போ நம்மளோட தமிழ் மொழியிலிருந்து தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மலையாளம் வந்திருக்கும், தெலுங்கு வந்திருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியை படிக்கிறது தான் அந்த மொழியோட வரலாறு. இதுதான் ஃபஸ்ட் பேப்பரில் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு பார்ட். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேப்பரை தொட்டு தொட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் படிச்சிங்க அப்படின்னா செகண்ட் பேப்பரே பாதி முடிச்ச மாதிரி தான். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பர் உங்களுக்கு காலையில் நடக்க போகுது, செகண்ட் பேப்பர் மத்தியானம் நடக்க போகுது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐயோ ரெண்டு வேறு வாரம் வேறு வேறு ஜேர்னல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் கொடுக்குற ஒவ்வொரு உதாரணமும் செகண்ட் பேப்பரோட பாடலாக தான் இருக்கும். ஃபஸ்ட் பேப்பர் கொடுக்குற ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேப்பர் இப்போ குறுந்தொகைக்கு இருக்கிற ஒரு பாடம் தான் நீங்கள் அதை கொடுக்க போகிறீங்க. ஸோ அப்போ ஒரே டைமில் ரெண்டு பேப்பரையும் மண்டபிலே தான் இருக்கும், உங்களுக்கு தனித்தனியாக போய் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அப்போது ரெண்டு சேர்த்து படிச்சிங்கன்னா ஒரே பேப்பர் அப்படின்னு முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோ ரொம்ப சிம்பிளானது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஃபஸ்ட் பேப்பர்லாம் இன்னொரு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்டடக்கலை அப்படின்னு ஒரு படிப்பீங்க சொல்லப்படுதுங்க. அப்போ ஓவியக்கலை, கட்டடக்கலை, கவின்கலைன்னு சொல்லுவோம், எல்லாமே சேர்ந்தது தான்.
ஸோ இந்த மாதிரி கலைகள் எக்ஸ்ட்ரா படிக்கிறது, நம்மளுடைய பண்புகள், நம்மளுடைய நம்ம வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்குது, இதை பற்றி படிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பரில் இருக்கும். இதெல்லாம் சார் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் செகண்ட் பேப்பரில் நாட்டுப்புற பாடலில் வந்து நம்மளுடைய ஊரில் நடக்கிற தெருக்கூத்தாக இருக்கட்டும், நம்ம ஊரில் நடக்கிற ஒவ்வொரு திருவிழாவாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம செஞ்சுருப்போம். இதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் வழிபாட்டு முறைகள் எழுத போகிறீங்க. ஐயோ புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். சொல்லப்போதுங்களா, அதுக்கும் சில பல படங்கள் இருக்குது, ஏகப்பட்ட திருவிழா சம்மந்தப்பட்ட படங்கள் இருக்குது. ஏன் இப்போ அஸ்ரன் படம் எடுத்து கொடுத்த அந்த கதைகள் கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கதைகளை கூட நுழைஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஒரு நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்தா கூட நீங்கள் உள்ளே போய் எழுதிடலாம், ஓகே இதுதான் இதுதான் அப்படின்னு. ஸோ ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொல்ல போகுதுங்களா, பாட்டு மனப்பாடம் பண்ணுறதுக்கு கவலைப்பட வேண்டாம், ஏகப்பட்ட படங்கள் இருக்குது, ஏகப்பட்ட படங்கள் பாடல்கள் இருக்குது, அதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட போதும், ஐயோ ஓகே இவ்வளோதானா அப்படின்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஆள் வந்து உங்களுக்கு நீங்களாக செல்ஃபாக படிக்கிறதோட ஒரு படத்தை போட்டு காமிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த படம் உங்களுக்கு எப்படி மனசுக்குள்ளே நிற்குமோ அது மாதிரி தான் தமிழ் அப்படிங்கிறது. கேட்க கேட்க ரொம்ப இனிக்கும் தமிழ் அப்படிங்கிறது. ஸோ அதான் அந்த தமிழ் லிட்ரேச்சருடைய ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதுக்கு என்ன சார் மெட்டீரியல் இருக்குது, ஃபஸ்ட் பேப்பருக்கு ஒரு மெட்டீரியல் தான் இருக்கா சார், செகண்ட் பேப்பருக்கு தான் மெட்டீரியல் இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேர் மெட்டீரியல் பற்றி கேட்குறாங்க. ஸோ மெட்டீரியல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி கல்ச்சர் வந்து நீங்கள் அது அதை நீங்கள் பழகவும் கூடாது. ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் ஆர்த்தர் புக்ஸ் நிறையா இருக்குது சரிங்களா. ஓ இப்போ திருநாயகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒத்தீசு நடராஜன் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒப்பிலைக்கும் கைலாசபதி அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒரு ஒரு புக்ஸ் இருக்குது. ஐயோ சார் அப்படின்னா 23-24 புக்கு வருதே சார் எல்லாத்தையும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஸோ அதில் கொஞ்சம் மினிமமாக நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படித்தாலே போதும். ஸோ மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா தயவுசெய்து வாங்கியும் படிக்காதீங்க, அது உங்களோட தனித்தன்மையை ரொம்ப கெடுக்கும் சரிங்களா. ஸோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணி போகிற மாதிரியே உங்களுடைய தன்மையை தனித்தன்மையை ரொம்ப கெடுக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம். ஸோ மெட்டீரியல் அப்படிங்கிறது தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனுக்கு கிடையவே கிடையாது. ஸோ வெறும் கிளாஸ் நோட்ஸு நீங்கள் படிக்கிற புக்ஸோட ப்ரிஃபரன்ஸ் இதுதான் நீங்கள் எடுக்கணும் சரிங்களா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தமிழ் லிட்ரேச்சர் எடுத்தால் என்ன பெனிஃபிட் இருக்கும், தமிழ் லிட்ரேச்சர் யார் எடுக்கலாம், தமிழ் லிட்ரேச்சரில் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு படிக்கணுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கேட்குறா கூட நீங்கள் கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம் சரிங்களா. தேங்க்யூ, நன்றி.